அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதைங்க. ஓபன் பண்ணா பல வருடங்களுக்கு முன்னாடி புத்தர் வாழ்ந்த காலத்துல ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் புத்தர் மேல அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சிருந்தான். புத்தரை கடவுளாக நினைச்சு வணங்கிட்டு இருந்தான். அவனோட வாழ்க்கையோட லட்சியமே வாழ்க்கையில உருகளவியாவது புத்தரை நேரில் சந்திச்சணும், அந்த கடவுளோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதான் அவனோட வாழ்க்கையோட லட்சியமாகவே இருந்துச்சுங்க. அவன் எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு தடவை கூட புத்தரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அதே நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு தடவை ஒவ்வொரு கிராமமாக புத்தர் வராரு, மக்களுக்கு புறா உபதேசம் பண்ண போகிறாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டு உடனே புத்தரை பார்க்குறதுக்காக யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் நேராக புத்தரை பார்க்குறதுக்கு ஓடி போகிறான். ஒரு கிராமத்தில் புத்தர் பேசிட்டுக்கிறத கேள்விப்பட்டு அந்த கிராமத்தை நோக்கி ஓடி போய் பார்த்தா அங்கே வெறும் மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. புத்தரை காணோம், எங்கெங்க புத்தர்னு சொல்லி விசாரிக்க அவர் இப்போ தான்ப்பா பேசிட்டு அடுத்த கிராமத்துக்கு போகிறாருன்னு சொல்ல உடனே அங்கிருந்து அடுத்த கிராமத்துக்கு ஓடி போகிறான். அங்கேயும் போய் பார்க்குறான், அங்கேயும் மக்கள் மட்டும்தான் கூட்டமாக இருக்கிறாங்க. புத்தரை காணோம், எங்கேங்க புத்தர்னு சொல்லி கேட்க இப்போ தான் பேசிட்டு அடுத்த கிராமத்துக்கு போகிறாருன்னு சொல்ல இவனும் ஒவ்வொரு கிராமத்துக்காக ஓடி ஓடி போகிறான். அங்கேயும் புத்தர் பேசிட்டு அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டே இருக்காரு. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் கடைசி வரைக்கும் புத்தரை சந்திக்கவே முடியல. ஒரு இடத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டான். யாரோ தோள்பட்டியில் கை வச்சு ஏன்பா அழுவுறீன்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்பி பார்க்குறான், ஒரு புத்தரோட சீடர் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் இவனை பார்த்து எதுக்கு இப்படி வந்து அழுதுட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்க அதுக்கு இந்த வாலிபன், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் புத்தரை சந்திக்க முடியல, என் வாழ்க்கையில் புத்தரை சந்திக்கிறது மட்டும்தான் ஒரே நோக்கமாக இருந்துச்சு, எப்படியாவது என்னோட கடவுளை நேரில் பார்க்கணும், காலில் விடுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அது இனிமேல் நடக்குமானே எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறான். உடனே அந்த புத்த சீடர், இதுக்கெல்லாமா குழந்தை மாதிரி அழுகிறது, புத்தரை எத்தனையோ தடவை நீயே பார்த்துருப்ப, இனிமேலும் பார்க்க தான் போகிற, குழந்தை மாதிரி அழுவாதுன்னு சொல்ல இந்த வாலிபனுக்கு ஒரே அதிர்ச்சியை போயிடுச்சு. புத்தரை நான் பார்த்துருப்பேனா, இனிமேலும் பார்க்க போகிறேனா, அப்படின்னா புத்தர் எப்படி இருப்பாரு அடையாளத்தை சொல்லுங்கள், இது வரைக்கும் நான் புத்தரை பார்த்ததே இல்லை, நாளைக்கே புத்தர் என் கனிமொழி வந்து நின்னா கூட இவர் தான் புத்தரை எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் புத்தரை பார்த்துருப்பீங்கள, புத்தர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொல்ல சீடர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி நான் புத்தர் எப்படி இருப்பாருங்கிற அடையாளத்தை சொல்கிறேன், நல்லா குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வலதுகாலில் போட வேண்டிய செருப்பை இடதுகாலையும் இடதுகாலில் போட வேண்டிய செருப்பை வலதுகாலையும் போட்டிருப்பார். அவர் தான் புத்தர், அவர் தான் கடவுள், கண்டிப்பாக உன் முன்னாடி வந்து நிற்பார், கவலைப்படாமல் போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவனை வழி அனுப்பி வைக்கிறாரு அந்த புத்த சீடர். இவனும் போகிற வழியில் பூரா மக்களோட கால்களை பார்த்துக்கிட்டே போகிறான், யாராவது செருப்பை மாற்றி போட்டிருக்காங்களான்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கால்களை பார்த்தா வரே வீட்டுக்கு போயிட்டு இருக்கான், யாருமே செருப்பை மாற்றி போடல. நெல்லெருவும் ஆயிருச்சு, வீடும் வந்துருச்சு, வீட்டோட கதவை தட்டுறான். அவங்க அம்மா தட்டு தடி மாதிரி எழுந்திரிச்சு வந்து கதவை நிற்கிறாங்க. பையனை பார்த்த சந்தோஷத்தில், சாமி காலையிலேருந்து எங்கப்பா போனேன், உன்னை தேடாத இடம் இல்லைன்னு சொல்லி விசாரிக்க இவனும் வரும்போது எல்லாரோட காலையிலையும் பார்த்துக்கிட்டே வந்த மாதிரி அவங்க அம்மாவோட காலையும் பார்க்குறான். அவங்க அம்மா வலதுகாலில் போட வேண்டிய செருப்பை இடதுகாலையும் இடதுகாலில் போட வேண்டிய செருப்பை வலதுகாலையும் போட்டுட்டு அவன் முன்னாடி நிற்கிறாங்க. வயசான காலத்தில் அந்த அம்மா பையன் வந்த சந்தோஷத்தில் செருப்பை மாற்றி போட்டு வந்து பையன் முன்னாடி நிற்கிறாங்க. வாலிபனும் அவங்க அம்மாவை பார்க்குறான், காலை பார்க்குறான். புத்த சீடர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, கடவுள் எத்தனையோ தடவை உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கு, இனிமேலும் உன் கண்ணு முன்னாடி வரும், கவலைப்படாதுன்னு சொன்னது அவனோட ஞாபகத்துக்கு வருது. உடனே அவங்க அம்மா காலில் உடந்து கதறி கதறி அழுகுறான், கடவுளை என் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு என் பக்கத்துலேயே வச்சுட்டு ஊரு புறா தேடி அடைஞ்சிருக்கிறனே, நான் எவ்வளோ பெரிய பாவின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆமாங்க, அதோடு அந்த கதை முடியுதுங்க. கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எப்பயும் போல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.